ஆக்ட்ரஸ் குஷ்பா அவர்கள் நைன்டீன் எயிட்டியிலிருந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்குள்ளே மட்டுமே நிறைய ஹிந்தி படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தான் முதல் முறையாக ஜானோ அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் மெயின் லீட் ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்துட்டு தெலுங்கு படமான கலியுக பாண்டவலு அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க ஆக்ட்ரஸ் குஷ்பா அவர்கள் தமிழ்ல அறிமுகமான படம் தர்மத்தின் தலைவன் இந்த வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர்களோட ஜோடியா நடிச்சிருப்பாங்க வருஷம் பதினாறு வெற்றி விழா மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சின்ன தம்பி அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு பிரபு அவர்கள் இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காங்க ஆக்ட்ரஸ் குஷ்பா அவர்கள் நடிச்ச சில கிட்டான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நாட்டாமை சிங்கார வேலன் மலபார் போலீஸ் போன்ற படங்களை சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி ஒரு சில படங்கள்ல கேமிய ரோல்ஸும் பண்ணியிருக்காங்க வில்லு படத்துல ஒரு பாடலுக்கு ஆடவும் செஞ்சுருக்காங்க இவங்க வந்துட்டு டிவி ஷோஸ் கூட ஆங்கரிங் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினுக்காக கோவில் கிட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஆக்ட்ரஸ் குஷ்பா அவங்களுக்காக மட்டும்தான் இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம சொல்ல செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஆக்ட்ரஸ் குஷ்பா அவர்களுக்கு மெகா டிவி சார்வா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நேர்களே இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அதை பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் கூட நம்ம ஷோல வந்துட்டு தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு அப்பா அண்ட் பையன் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அண்ட் ஒரு டைரக்டர் அவர் ஆக்டராகவும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு காமெடியனாகவும் நம்மளோட மனசை எல்லாம் கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க பட் அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் தீபிகா